ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரீக்வண்ட்டாக கேட்டுட்டு இருந்த ஒரு சில கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃப்ரீக்வெண்டாக இருந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷம் காலேஜ் முடிச்சிட்டேன் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் ஆசையாக இருக்குது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் எந்த வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி பல விதமான கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே ஜம்ப் பண்ணி வந்துவிட்டேன் சரியா ஆனால் ஃபஸ்ட் அட்டம் நான் பாஸ் பண்ணிடுவேண்ணா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கே தெரிலனா எனக்கு எப்படி தெரியும் ஸோ கான்செப்ட் புரியுதா ஸோ எப்படி பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா எயித்தை வீட்டு அண்ணன் இவங்கெல்லாம் மூணு வருஷம் படிக்கிறாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க நான் எப்போ பாஸ் பண்ணுவேன் பாஸ் பண்ணிடுவேனா அந்த மாதிரி தெரியப்படைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைக்க போகுது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஒரு டிஎன்பி எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கள்ட்டலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டாப் ஃபைவ் மந்த்ரா சரியா அந்த அஞ்சு மந்த்ராஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஷியூராக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல உங்கள் கூட வச்சுக்கோங்க நம்பிக்கையை மட்டும்தான் எதுவுமே சாத்தியம் சும்மா ஏதோ வீடியோ கேட்குறோம் இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டீங்க அப்புடின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்காது சரியா என்ன பண்ணிக்கணும் கேட்குற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சும்மா கேட்டு விட்ட கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்புடின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம் சொல்கிறேன் சரியா உங்களுக்கு நல்ல பசி நல்லனா நல்ல பசி மூணு நாள் சாப்பிடல என்ன கொடுத்தாலும் இப்போ சாப்பிட்ருவீங்க அந்த லெவலில் இருக்கீங்க அந்த அளவு பசி கொலை பசியில் இருக்கீங்க ஸோ நல்ல ஒரு கல்யாண வீடு கல்யாணம் பார்த்துட்டீங்க அந்த மண்டபத்துக்குள்ளே போகிறீங்க ஸோ போய்கிட்டு என்ன பண்ணுறீங்க கை ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இலையை போடுறாங்க ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்புடின்னா உங்களுக்கு பாயாசம் ஊற்றுறாங்க நல்லா கொலை பசிக்கிங்க உங்களுக்கு பாயாசம் ஊற்றுறாங்க ஸோ அதையும் சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மோர் விடுறாங்க அதையும் சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசம் விடுறாங்க அன்னும் ரைஸ் வைக்கலை வெறும் ரசம் வெறும் பாயாசம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு விட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோறு வைக்கிறாங்க ரைஸ் வைக்கிறாங்க இப்படி வச்சாங்க அப்புடின்னா நீ கண்டிப்பாக கொலை பசு இருப்பீங்க ஏதாச்சும் சாப்பிட்ருவீங்க அந்த கூட்டு அது வாயில் போட்டுருவீங்க பட் இருந்தாலும் கூட எல்லாமே சாப்பிட்டீங்க கரெக்டு தானே எப்போ போல் ரைஸ் சாப்பிட்டீங்க சாம்பார் பருப்பு ரசம் பாயசம் எல்லாம் சாப்பிட்டீங்க பட் ஒரு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு திருப்தி இருக்காது சாப்பிட்டதுக்கான திருப்தியே இருக்காது காரணம் வந்து ஒரு ப்ராசஸில் போகணும் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர பக்காவாக போனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் சரி இது எக்ஸாமுக்காண்டி சொன்னேன் இதே இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சோறு வச்சு அதுக்கப்புறம் பருப்பு விட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த சோறு வாங்கி சாம்பார் அப்புறம் இப்போ அடுத்த நேரம் ரசம் மோர் லாஸ்ட்டில் பாயசம் முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படி போய் க ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி டிஷ்யூ பேப்பரில் கையை துடைக்கும் போது ஒரு ஃபீல் இருக்குது அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அதுவும் நீங்கள் சாப்பிட போகிறீங்க ஃபஸ்ட்டும் சாப்பிடும் சாப்பிடும் திந்திங்க பட் டிஃப்ரென்ஸ் புதிய உங்களுக்கு ஒரு ஆர்டரில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு திருப்தியாக இருக்கும் கரெக்டாக பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் சொல்ல அவங்கள ஒரு கால் சேற்றை ஒரு கால் அந்த மாதிரி நீங்கள் வச்சு போய்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தி இருக்காது திருப்தியிலமே ஸோ உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன் கிடைக்கலாம் லேட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு நான் ஒரு வருஷத்தில் கிடைக்கிறது அஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தப்புகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க சரியா இதுக்குன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது இதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் இன்னொன்று கூட சொல்கிறேன் நல்லா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூம்குள்ளே வரீங்க வந்துட்டு சுவிட்சாக போடுறீங்க ஸோ கை வெட்டாக இருக்கும் அந்த நேரத்தில் சுவிட்சாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாச்சும் ஃபால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும் அப்போ என்ன பண்ணிக்கணும் கையை தண்ணியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு துடைக்கணும் கையை நீங்கள் வெட் பண்ண ட்ரை பண்ணிக்கணும் டவலை துடைக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்புடின்னா சரி ஒரு கை தானே தொட்டு பார்க்கலாம் சுவிட்சாக போட்டு விடுவோமே அந்த மாதிரி நீங்கள் வந்து கேர்லெஸ்ல எதுவும் பண்ணிங்க அப்புடின்னா மாட்டிக்கிடுவீங்க அதே கேர்லெஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டடீஸ்லேயும் வரும் அதனால் இந்த மாதிரி சில கேர்லெஸ் அப்புறம் இந்த ஆர்டரில் படிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக வச்சுக்கோங்க சரியா சரி ரொம்ப பேசல நம்ம ஃபைவ் மந்த்ராஸ் பார்த்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு மந்த்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரியா உங்களுக்குன்னு சொல்லி தரமான உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏமை அச்சீவ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஏற்றாறு போல் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது காலேஜ் லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஜாப் போயிருப்பீங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அகடமிஸ் போய் இருப்பீங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வாட் எவர் மேபி பட் உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸு அதுவும் மோர் தேன் ஃபோர்லாம் இருக்கக்கூடாது ஸோ ஃபோர் டு ஃபைவ் ஸோ ஃபோர் டு ஃபைவ் வந்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலே போயாச்சுன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டீங்க ஃபுல்லாக விளையாடான்னு செய்வீங்க ஸோ ஃபோர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் உங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸை வந்து படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எந்த இதும் மாட்டுக்கிறது கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் உங்களால் முடியாது சரியா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடும் என்ன தெரியாது கால் எந்திரிக்காம புக் எடுக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் படிக்கிறோம் அப்படியே ஒரு ட்ராக் வந்து ஒரு மிஷன் லைஃப்பை மாறிடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் கஷ்டம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு பாசிட்டிவாக தான் கொடுக்கப்பா கொடுப்பாங்க ஸோ இன்னொருத்தவங்க வேறு மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஜாலியாக போகிற மாதிரி இருக்கும் சரியா அதனால் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு மந்தராக ஃப்ரெண்ட்ஸு நல்லபடியாக சூஸ் பண்ணிக்கோங்க அது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இல்லை பேட் ஃப்ரெண்ட்ஸானு உங்களுக்குலாம் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னா நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகுது டிஎன்பிஎஸ்சி அப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதை அனலைஸ் பண்ணதுக்கு சிலபஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது சரியா சிலபஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டிஎம்பிஸ் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு சிலபஸ்ன்னு கொடுத்துடுறாங்க டிஎம்பிஸ் வெப்சைட்களை போங்க நான் லிங்க் கொடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி போங்க உங்கள் டிஎம்பிஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ் நடத்தக்கூடிய மொத்த எக்ஸாம்ஸ் குரூப் ஒன்னாக இருக்கலாம் குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமுக்கான ஆர்டரில் உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க சிலபஸ் கொடுத்துருவாங்க எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிற தெல்ல தெரிய கொடுத்துருவாங்க அது அத்தனை சிலபஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படி ஒரு காப்பி ஒரு ஜெராஸ் காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒரு ஜெராக்ஸ் காப்பி போடல குறைஞ்சு போயிட மாட்டிங்க ஸோ அப்படி ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு சிலபஸை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த சிலபஸை அஞ்சு வரும் சேர்ந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள் எந்த பேஜும் விட்டுறக்கூடாது டாப் டு பாட்டம் என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு நோட் போட்டு ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் வரிசை எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு எந்தெந்த எக்ஸாமுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து காமனாக இருக்குதுன்னு பாருங்கள் புரியுதா நீங்கள் வந்து குரூப் ஒன்று கேம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் குரூப் ஃபோராக பாஸ் பண்ண முடியும் எடுத்த உடனே குரூப் ஃபோர் போனிங்கன்னா உங்களால் முடியாது ஸோ குரூப் ஒன்று கேம் பண்ணுங்கள் ஸோ குரூப் ஒன் சிலபஸ் எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸ் வந்து எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் காமனாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து சில டாபிக் காமனாக இருக்கும் அந்த காமன் டாபிக்ஸ் எல்லாமே தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும் ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து இங்கே இருக்குது இந்த எக்ஸாம் நம்ம எழுதிக்கலாம் ஸோ குரூப் ஒன் படிப்பீங்க ஸோ குரூப் ஃபோருக்கும் சிலபஸ் சேம் தான் அதை என்ன பண்ணிணாங்கன்னு எடுத்து எழுதி வச்சுக்கலாம் ஸோ இந்த சிலபஸ் காமனாக இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எழுதி வைக்கும் போது உங்கள் ஐடியா கிடச்சிரும் ஓஹோ ஸோ குரூப் ஒன்னாக இந்த மாதிரி படிச்சுக்கணும் ஸோ குரூப் ஃபோராக கொஞ்சம் லைட்டாக படித்தா போகுது இந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் சரி உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் அந்த சிலபஸ் பார்த்த உடனே ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ்க்கு அப்புறம் புக்ஸு ஓகேவா ஸோ தேர்ட் பாயிண்ட் தேர்ட் மந்த்ரா வந்து புக்கு அந்த சிலபஸ் வந்து டாப்லேயே கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சமச்சீர் புக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக லான்ச் பண்ண சமச்சீர் புக்கு மட்டும்தான் அவங்க சிலபஸில் வச்சுருப்பாங்க சரியா தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்காது ஸோ சில அந்த புக் சமச்சீர் புக்ஸ் இருக்குல்ல அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க அதை கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதான் நாலு பேர் பிரித்து விட்ருக்கோம் ஸோ நாலு பேரும் அஞ்சு பேரோ நாலு பேரோ என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரிச்சுக்கோங்க ஸோ இந்தந்த புக்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அந்த புக்ஸ் கிடைக்கலையே வாங்க முடியலையா அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன் சமச்சீர் புக்ஸுக்கான பிடிஎஃப் லிங்கும் அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே லான்ச் பண்ணியிருக்காங்க அதை கூட நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சரியா ஸோ புக் வாங்குற பேரில் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க டைம் ரொம்ப லோ ஸோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை தெளிவாக இருந்துக்கோங்க ஓகேவா அதுலேயும் பார்த்தீங்கன்னா புக்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பர்ச்சிக்கலாம் ஆறு ஏழு எட்டு அது வரைக்கும் ஒரு டேம் ஒரு செக்ஷன் நைன்த்து டென்த்து ஒரு செக்ஷன் லெவன்த்து டுவெல்த்து இன்னொரு செக்ஷன் ஏன்னா குரூப் ஃபோர் படிக்கும்போது உங்களுக்கு டென்த்தோட வர போதுமானது ஸோ குரூப் ஒன் படிக்கும்போது கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து புக்கையும் டச் பண்ணி தான் ஆகணும் அது மாட்டுக்கிறது இல்லை அது இப்போ உள்ள யூ யூனிட் எயிட் நைன் பொறுத்தளவில் அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற பாடம் வந்து லெவன்த் டுவெல்த்தில் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் டச் பண்ணி ஆகணும் சரியா ஸோ அதை புரிஞ்சுக்கணும் ஆறு ஏழு எட்டு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் இருக்கும் நைன்த்து டென்த்தில் ஆவரேஜான விஷயங்கள் இருக்கும் ஸோ நைன்த்து டந்து கம்பல்சரி நைன்த்து டந்து புக்கு படிக்காமல் எந்த எச்சம் எழுத முடியாது ஸோ நீங்கள் ஆறு ஏழு எட்டு விட்டால் கூட நைன்த்து டென்த்தில் ஃபுல்லாக கவர் ஆகிரும் ஸோ நைன்த்து டெந்து கண்டிப்பாக படிச்சு ஆகணும் அது வந்து டேரக்ட் நைன்த்து போயிடக்கூடாது ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து ஆர்டர் தான் வரணும் ஃபஸ்ட்டே போய் பாயசம் தரக்கூடாது ஆடலை வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி இருக்கும் ஏன்னா நைன்த்தில் சின்ன சின்ன கான்சர்ட்டும் இருக்காது சின்ன பேஸிக் மாட்டாங்க அந்த கான்சர்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் வந்து ஆறு ஏழு எட்டில் இருக்கும் அதை படிச்சுக்கிட்டு நைன்த்து வந்து அவங்க ஈஸியாக புரிய மாதிரி இருக்கும் ரைட்டாக ஸோ குரூப் ஒன் படிக்கணும்னா லெவன்த் டுவெல்த் புக்கு பார்த்து ஆகணும் அது உங்களுக்கு ப்ரிஃபரென்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக புக்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக புக்ஸும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கின மீன்ஸ் பிடிஎஃப் காப்பினால் ஓகே தான் சரியா ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரியா நம்ம பல பேர் பண்ணுற தப்பு தான் பழைய கொஸ்டினை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே கேட்குறாங்க ஒருத்தர் கேட்டு இருந்தாலும் ஸோ நீங்கள் பழைய ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள் கொஞ்சம் ஐடியா இருக்குன்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன் பழைய கொஸ்டின் பார்த்து கேட்க போகிறாங்க எல்லாம் ட்ரெண்டிங் மாறிப்போச்சு புது புக் கொண்டு வந்துட்டாங்க சமைச்சு புதுசாக இருக்குது புதுசாக சிலபஸை மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் பழைய சமைச்ச புக்குலேயும் சன்னு சண்ணு தான் புது சமைச்ச புக்குலேயும் சன்னு சண்ணு தான் சண்ணு வந்து மாறப்போகிற கிடையாது ஸோ டாபிக் வந்து காமனாக இருக்கும் மேக்ஸிமம் டாபிக் காமன் ஜிஎஸ் மாற்ற முடியாது சரியா ஸோ காமன் டாபிக்ஸ் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ பழைய சாரி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸாக கொஷின் பேப்பர்ஸ் தயவு செஞ்சு கலெக்ட் பண்ணுங்கள் அதுக்கும் நம்ம டிஎம்எஸ் வெப்சைட்லேயே அதுக்கும் தனியாக காலம் போட்டு அத்தனை கொஸ்டின் பேப்பருக்கான கீவோர்டே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வாங்கிக்கோங்க எடுத்துக்கோங்க எடுத்து செக் பண்ணுங்கள் அஞ்சு பேர் இருக்கீங்களா செக் பண்ணுங்கள் எந்தெந்த ஏரியாவில் கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க சாய்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சரியா கரண்ட் அவர்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க எந்த வருஷம் எந்த மாதம் எத்தனை நடத்துகிறாங்க எந்தெந்த மாதத்தில் கரண்ட் அவர்ஸ்ஸை மேக்ஸிமம் கேட்குறாங்க அப்போ இம்பார்டன்ட் டேஸ் எப்படி கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் எப்படி கேட்குறாங்க இப்படி இந்த கொஸ்டினை ஒரு கொஸ்டின் பேப்பரே வந்து நீங்கள் அக்கு வேறு ஆணி வேறு அனலைஸ் பண்ணணும் ஒரு கொஸ்டின் மட்டும் பண்ணால் போதும் எல்லா கொஸ்டினும் சேமாக இருக்க போகுது ஸோ ஒரு கொஸ்டின் பேர் எடுக்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துவிட்டிங்க அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்க அப்புடின்னா அந்த கொஸ்டின் புக்கில் தான் இருக்கா அதையும் பார்க்கணும் ஏன்னா சமைச்ச புக் படிச்சிருவீங்க புக்கில் இருந்து கொஸ்டின் வராட்டி அப்படி யோசிப்பீங்க அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது ஸோ சமைச்ச புக்கில் இருந்து தான் கொஸ்டின் இருக்க போகுது ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த நூறு கொஸ்டின் இருக்கா நூறு கொஸ்டினில் தொண்ணூற்றெட்டு கொஸ்டின் உங்கள் புக்கில் தான் இருக்க போது ஒரு சில கர சாரி கரண்ட் அப்ட்ஸ் தவிர்த்து சரியா ஸோ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் கரண்டபஸ் மட்டும் புக்கில் இருக்க தாண்டி மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சமைச்ச புக்கில் தான் இருக்கும் ஒரு கொஸ்டினும் எடுத்து ட்ரையல் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சரியா ட்ரையல் பார்த்தா உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கலாம் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஸோ நான் சொல்லி தெரிஞ்சு நீ கஷ்டமாக இருக்கும் என்ன டைமுக்கு சொல்கிறாங்க சப்போஸ் இல்லாமல் இருந்தால் அந்த டவுட்டே வேண்டாம் ஒரு கொஸ்டினுமே டவுன்லோட் பண்ணுங்கள் அந்தந்த கொஷின் எந்தெந்த பக்கத்தில் இருக்குது உட்பட நீ நோட் பண்ணுங்கள் எல்லா கொஷினும் புக்கில் தான் இருக்கும் எக்ஸ்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரீசனிங் சரியா அதை தாண்டி மேக்ஸிமம் கொஷின் உங்களுக்கு புக்கில் தான் இருக்கும் ஷோராக சொல்லலாம் ரைட்டா ஸோ லாஸ்ட் மந்த்ராக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மந்த்ரா டெஸ்ட்டு எவ்வளோ தூரத்தை படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு போடுறது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவாமல் வந்துட்டிங்கன்னா கேவலம் அதே மாதிரி தான் ஸோ டெஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படித்து அன்னன்னைக்கு உள்ள டெஸ்ட்டை அன்னன்னைக்கு போட்டு முடிச்சுருங்க ஸோ சமைச்சர் புக்கை பொறுத்தளவில் அந்த சமைச்சர் புக்கு பாடத்துக்கு புக் பேக் கொஸ்டினே இருக்குது அதுவும் டெஸ்ட்டாக போட்டு பார்த்துக்கலாம் அல்லது நீங்களே அஞ்சு வரும் சேர்ந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்களே கூட என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட்டாக ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸிய கொஸ்டினுமே பார்த்துருப்பீங்க அது எப்படி கொஸ்டின் கேட்பான்னு உங்களுக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணி நீங்களே அஞ்சு பேரும் ஒரு பாடத்தை பிரித்து கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி டெய்லியும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் டெய்லியும் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ண மாதிரி எந்த விதமான வெப்சைட்ஸும் இருக்காது உங்களுக்கு சரியா ஸோ நீங்களே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் நீங்களே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க இது மாற்றி பண்ணிடாதீங்க அஞ்சு பேரும் மட்டும் உங்களுக்குள்ளேயே டெஸ்ட்டை கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நீங்களே டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீக்லி டெஸ்ட்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் அல்ல மந்த்லி டெஸ்ட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் அல்லது எக்ஸாம் வரும்போது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நிறைய பேர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் டெய்லி படிக்கிறதை நீங்கள் டெஸ்ட்டு போட்டே ஆகணும் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்களோ அவ்வளோ நல்லது டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி படிச்ச முடித்த பாடங்களை உங்களுக்குள்ளேயே கொஸ்டின்ஸ் கேட்டு ஓரளவு கொஸ்டின்ஸ் கேட்டும் என்ன பண்ணிக்கலாம் ஆன்சரை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள் சரியா ஸோ படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் புக்ஸ்லாம் வாங்கியிருப்பீங்க ஸோ படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஆறிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள எல்லா பாடங்களும் அப்படியே உங்களுக்கு டீச் பண்ணி போட்டுகிட்ருக்கேன் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ இதுதான் அஞ்சு மந்த்ரா சரியா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு கண்டியாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பார்த்துக்கோங்க செகண்ட் மந்த்ரா வந்து சிலபஸ் எடுத்துக்கணும் தேர்டு பார்த்தீங்கன்னா புக்ஸு கண்டிப்பாக வேணும் அடுத்த ஃபோர்த் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வெப்சைட்ல இருக்குது ஃபிஃப்த்து டெஸ்ட்டு டெஸ்ட்டை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக டெஸ்ட் எவ்வளோ தூரம் போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டை வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் போட பாருங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு டிஎம்பி எக்ஸாம் பொறுத்தவரை கண்டிப்பாக மார்னிங் தான் எக்ஸாம் வைப்பாங்க உங்கள் மைண்ட் வந்து டென்னுக்கு எக்ஸாம் ஸோ மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ பத்து மணிக்கு எக்ஸாம் சொல்லும்போது அதே தான் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் டெஸ்ட் வரும்போதும் பத்து மணிக்கு உங்கள் மெமரி ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பித்து மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்கள் பிரெயினில் வந்து நிற்கும் எழுதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டு போடும்போது காலத்தை பத்து மணிக்கு போட பாருங்க அதான் நல்லது சேஃபும் கூட சரியா ஸோ இவ்வளோ தான் அந்த விஷயங்கள் அஞ்சு மந்த்ராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் சரியா ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு நம்பிக்கையாக இருக்கணும் அதுதான் விஷயம் ஸோ அஞ்சு பாயிண்ட்டும் கிடச்சி போச்சு இதை இவ்வளோ தானா அப்படின்னு சுற்றக்கூடாது இதனை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும் அவங்க சக்ஸஸ் கிடைக்கும் சும்மா ஏனால் தானே கேட்டோம் உட்கான கிடைக்காது இதை தாண்டி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எப்போனாலும் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது கால் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அடுத்த கசாக பார்க்கலாம் தேங்க்யூ